தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் கடல் பாதுகாப்புக்கு வலுவூட்டும் வகையில் இந்தியா டானியர் விமானம் ஒன்றை வழங்கியுள்ளது. இலங்கை விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றார். இந்தியா சார்பில் இலங்கைக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள கடற்படை துணைத் தளபதி எஸ் என் கோர்மணி, கொழும்புவில் உள்ள இந்திய தூதர் கோபால் பாக்லே பங்கேற்றனர். இந்த விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சியையும் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினருக்கு இந்தியா வழங்கியிருக்கிறது. இலங்கை துறைமுகத்துக்குள் சீன உளவு கப்பலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போருடன் தமிழக அமைச்சர்கள் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். சென்னையின் 2வது சர்வதேச விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4,500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படும் நிலையில் சிலர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர் இவர் சலூன் கடையை வச்சு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இன்று தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, தாமோ அன்பரசன் ஆகியோர் சந்தித்து குறைகளை கேட்டறிகின்றனர். கர்நாடக மாநிலம் சிவமுகாவில் பாஜக மற்றும் எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அமீர் அகமது சந்திப்பு பகுதியில் சாவர்கரின் பேனர்கள் வைக்கப்பட்டன. இதையறிந்து அங்கு வந்த எஸ்டிபிஐ கட்சியினர் சாவர்கரின் பேனரை அகற்றிவிட்டு திப்பு சுல்தானின் பேனரை வைக்க முயன்றனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தடியடி நடத்தி இருதரப்பையும் கலைத்ததோடு அங்கிருந்த சாவர்கரின் பேனரையும் அகற்றினர். இதையடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் சிவமோகாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அப்பகுதியில் அறிவித்தனர். ಶಿವಮೊಗ್ಗ ಜಿಲ್ಲಾಡಳಿತವು ಶಿವಮೊಗ್ಗ ನಗರದಾದ್ಯಂತ 144 ಸೆಕ್ಷನ್ ಅನ್ನು ಜಾರಿಗೊಳಿಸಿದೆ. ராஜஸ்தான் மாநிலம் புண்டி நகரில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. புண்டி நகரில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் நீரில் மூழ்கின. புழங்கால் அளவுக்கு தண்ணீர் பாய்ந்து சென்ற நிலையில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த முதியவர் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார். அருகில் இருந்தவர்கள் அவரை பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற பட்டத்திருவிழா நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று ஏராளமானோர் குடும்பத்தினருடன் வானத்தில் வண்ண ஜாலம் நிகழ்த்திய விதவிதமான பட்டங்களை கண்டு ரசித்தனர். வானையில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரணியில் கபடி பயிற்சியின் போது மயங்கி விழுந்த வீரர் சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் டவுன் களத்துமேட்டு தெருவில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற கபடி போட்டியில் KMS கபடி குழுவினர் பங்கேற்றனர். போட்டிகள் முடிவடைந்த நிலையில் வினோத்குமார் என்ற 34 வயது வீரர் கடந்த 8ஆம் தேதி பல்டி அடித்து பயிற்சி எடுத்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். வினோத்துக்கு சிவகாமி என்ற மனைவியும் இரு மகன்களும் உள்ளனர். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு தேநீர் விருந்தளித்தார். 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேநீர் விருந்தளித்தார். இதில் அமைச்சர்கள் மு க ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதிகள், காவல்துறை டிஜிபி, அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சித் தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் பங்கேற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தனர். மேலும் பாஜக எம்எல்ஏக்களும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பரஸ்பரம் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர்.
ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக 56 வயதான விஷ்ணுவிது பௌமிக் என்பவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்நபர் போரிவிலி பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் அறக்கட்டளை மருத்துவமனைக்கு காலை 10:39 முதல் நண்பகல் 12 வரை அந்த நபர் ஒரே செல்போனில் சிம் கார்டுகளை மாற்றி மாற்றி 8 முறை கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீசார் கூறியுள்ளனர். கைதான நபர் மீது 506(2) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி ஏற்றுவது தொடர்பான ஹர்கர் திரங்கா வலைதளத்தில் 5 கோடிக்கும் மேற்பட்ட மூவர்ணக்கொடி செல்ஃபி படங்கள் பதிவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக மக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றியதை புகைப்படம் எடுத்தும் தேசிய கொடியுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்தும் வலைதளத்தில் பதிவேற்றும்படி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது. இதனை ஏற்று நாடு முழுவதும் ஏராளமானோர் மத்திய அரசின் இணையதளத்தில் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து சான்றிதழ் பெற்றனர். இந்த இயக்கத்தில் நேற்று மாலை நிலவரப்படி 5 கோடிக்கும் மேற்பட்ட செல்ஃபி புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் இது இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க தருணம் என்றும் மத்திய அரசு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. எஸ்பிஐ வங்கி கடனுக்கான வட்டி விகிதத்தை 20 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியிருக்கிறது. நேற்று முதல் இது அமலுக்கு வந்துள்ள நிலையில் வீடு, வாகன கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களின் வட்டி விகிதம் 0.2% அதிகரித்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை உயர்த்திய நிலையில் பல வங்கிகள் கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தி வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது எஸ்பிஐ வங்கியும் வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்கிறது. இந்த உயர்வு தற்போதைய மற்றும் வரும் நாளில் கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.